நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். பாஜகவுக்கு அங்கே ஓரளவு தென்சென்னையில் இன்ஹரன் ஸ்ட்ரென்த் உண்டு. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தென்சென்னை இதுதான் அந்த வரிசைங்கிற அளவில் இருக்கும். அப்போ ஒரு மூணாவது செல்வாக்கு உள்ள இடமாட்டு தென்சென்னை இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்று மோடி பிரதமர்னு சொல்லி ஜெயவர்த்தனன் எடுத்த ஓட்டில் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பங்கு போடணும். இதை தாண்டி திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற அந்த ஓட் பேங்கு. இப்போ அந்த ஓட் பேங்குக்குள்ளே சீமான் கருத்தியலில் நுழைப்பார். சீமான் ஆதரிக்கக்கூடிய பாமர ஜனங்கள் வந்து கமலஹாசனை கூட சினிமா ரீதியாக ஆதரிச்சிருக்கலாம். அந்த ஓட்டர்ஸ் வந்து சீமானுக்கு வரணும்னு சீமான் அதை எதிர்த்து அதை எதிர்பார்த்து அண்ணன் கமலஹாசன் விட்டுட்டு போயிட்டார், நான் தான் களத்துக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லுவார். பட் கமலஹாசன் மீது பட்டுதல் கொண்ட வாக்குகள் அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அணிக்கு விழுதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கமலஹாசன் திமுகவுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான். ராஜ்யசபாவுக்கு கமிட்டானாலும் கூட ராகுல் காந்தியை தவிர்த்து பார்த்தா காங்கிரஸுக்கு செல்வாக்கும் கமலஹாசன் செல்வாக்கும் ஈக்குவல் தான். பன்னீரில் யார் தோக்கடிப்பாங்கங்கிற அந்த அளவுகோல எதிர்தரப்பில் கன்சால்டேட் ஆகுது. இதுதான் தருமபுரியில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அரசியல் நடந்துட்டு இருக்கின்றதுக்கு. சோமியா அன்புமணி சென்ட்ரிக்கான எலெக்ஷன் தான், பாமக சென்ட்ரிக் எலெக்ஷன் தான், வன்னியர் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். அந்த வகையில் இன்னைக்கு அன்புமணியை விட சோமியா அன்புமணி எபிஷியன்ட் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க, டேலண்டடாக இருக்கிறாங்க. அன்புமணி ஒரு மாதிரி சிடுமூஞ்சித்தனமாட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இதில் ஸ்டாலினும் ஸ்கோர் பண்ணுறாரு, டாக்டர் ராமதாஸும் ஸ்கோர் பண்ணுறாரு. வளமும் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி நடுப்பில் போய் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா பிறக்கும் போதே எடப்பாடி பழனிசாமி அரசியல் சக்தி ஆட்டா வந்துட்டார், அரசியல் விமர்சனங்களுக்கு களம் தெரியுமான்னு கேட்குறார். நமக்கும் களம் தெரியும். அண்ணாமலை இதில் தன்னை நிரூபிக்கணும். மோடி வந்து ஒரு போலரைசேஷன் வரும், 98-99 வருதுன்னு மைக்ரோவா இந்த இடத்த மோடி தாங்க. மோடி 98-99 இங்கே போலரைசேஷன் வந்திருக்கு, ஜெயலலிதா எழும்புனதே எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டதான். அதனால் அண்ணாமலை மோடி நிற்க சொல்கிறாருன்னா அந்த போலரைசேஷன் பாயிண்ட் வருங்கிறத மோடி எதிர்பார்க்கிறார். அதனால தான் அண்ணாமலை நிற்க சொல்கிறார். அது வந்தன்னா அதிமுக மூணா தள்ளிட்டாலே அண்ணாமலைக்கு பெரிய வெற்றி தான். வெற்றி பெற்றா பெரிய இது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் அதிமுகவை கீழே தள்ளிட்டாலே போதும். ஜாதி ரீதியான எதிர்ப்பு அன்புமணிக்கு இருந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு இருக்கக்குள்ள வாய்ப்பு குறைவுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த இதெல்லாம் இங்கே நம்ம பார்க்கும்போது வந்து அவங்களுக்குள்ள எதிர்ப்பு டைல்யூட் ஆகுதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆதரவு விலைய ஓட்டுகளை அவங்க கொண்டு வரணும். இந்த இடத்துக்கு இதை வச்சு தான் அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அதில் கொங்கு வேளாளர்கள் வந்து சார், இப்போ தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக தமிழிசை தங்கமணி நிற்கிறாங்க, அதே மாதிரி அதிமுக சார்பாக ஜெயவர்தன் நிற்கிறாரு, ஜெயக்குமார் அவர்களுடைய மகன். பிஜேபி சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யார் விசஸ் யார்? உண்மையிலே தென் சென்னையில் போய் ஒரு மீனவர் கிராமத்திலேயோ ஒரு கிராமணி மக்களோட இடத்துலையோ ஒரு அட்டவணைப்புரி மக்கள் ஒரு இடத்துலையோ போய் கேட்டிங்கன்னா மக்கள் ஒன்று என்ன சொல்லுவாங்க, எங்கெங்கே போட்டி இருக்குது, நீங்கள் என்னங்க அரசியல் களம் வந்திருக்கீங்க, எங்கெங்கே போட்டி இருக்குங்கிற தகவல் தான் மக்கள் மத்தியில் வரும். காரணம், வெற்றி பெற்ற அணி இன்டாக்டாக இருக்கிறாங்க. அதில் மிக கணிசமான வாக்கெடுத்த கமலஹாசன் தென்சென்னையில் மிக கணிசமான வாக்கு மக்கள் மீதை மையம் எடுத்தது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏதோ ரிசைன் பண்ணிட்டு வந்தார், அவர் எடுத்தார் நினைக்கிறேன். இது அவங்க வந்து இன்றைக்கி திமுக அணியை சப்போர்ட் பண்ணுறாங்க. தோத்த அணி வந்து ஜெயவர்த்தன தலைமை கேண்டிடேட்டாக நின்று தோத்த அணி ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறாங்க. பாஜகவுக்கு அங்கே ஓரளவு தென்சென்னையில் இன்ஹரன் ஸ்ட்ரென்த் உண்டு. கோயம்புத்தூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தென்சென்னை இதுதான் அந்த வரிசைங்கிற அளவில் இருக்கும். அப்போ ஒரு மூணாவது செல்வாக்கு உள்ள இடமாட்டு தென்சென்னை இருக்கும். கன்னியாகுமரி அடுத்தபடியாக செல்வாக்கு உள்ள ஒரு பகுதியாட்டு தென்சென்னை இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்று மோடி பிரதமர்னு சொல்லி ஜெயவர்த்தனன் எடுத்த ஓட்டில் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பங்கு போடணும். இதை தாண்டி மோடி பிரதமர்னு புதுசாக ஓட்டு வரணும்னு தமிழிசை எதிர்பார்க்கலாம். பாஜக விட்டுட்டு போனதுனால திமுகவோட கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரணும்னு அவர் எதிர்பார்க்கலாம். ரெண்டுக்குமே உள்ள சாத்தியக்கூறுகள் வந்து குறவுன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழிசை நல்ல கடுமையான உழைப்பாளர், கடுமையாக உழைப்பாங்க. ஜெயவர்த்தனன் நம்ம நண்பர் ஜெயக்குமாரோட சன்னு, அவங்களுக்குன்னு ஒரு பெல்ட்டு ஒரு பேக்கிங் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குது. எடப்பாடிக்கு ஜெயக்குமார் தான் சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறாரு. ஸோ நார்த் சென்னையில் அவங்களுக்கு உள்ள இடம், அதில் நார்த் சென்னையில் ஒரு பெரிய லோக்கல் லீடர் ஜெயக்குமார்னு சொல்லலாம் கூட. ஜெயலலிதா அம்மையார் வந்து சவுத் சென்னையில் நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க ஜெயவர்த்தன். அது நான் தான் எல்லான்னு அந்த அம்மையாரோட அந்த ஈகோ ஹிஸ்ட்ரி நேச்சரில் அவங்க அதை பண்ணாங்க. தெரியும், ஜெயக்குமாருக்கும் அது தெரியும். இப்போ ரெண்டாவது இடத்துக்கு தன் பையனை கொண்டு வந்து தன்னை நிலைநாட்டுனுங்கிறதுல ஜெயக்குமார்னுப்பார். ரெண்டாவது இடத்துக்கு வந்தால் தான் நாம் வந்து டெல்லியில் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அடுத்த கட்டம் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும்னு தமிழிசை உழைப்பாங்க. தமிழிசையும் கடுமையான உழைப்பு. ரெண்டாவது இடத்துக்கான ஃபைட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். மொதல் இடம் திமுக, தமிழிசை
தமிழச்சி தங்கபாண்டியன் வருவாங்கன்னு தான் நான் கருதுறேன். ஆனால் ஆளுநர் பதவியே ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நான் ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டின்னு என்னோட கணிப்பை நான் சொல்கிறேன். என்னோட ஆசை மோடிக்கு, எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கெல்லாம் ரெண்டாவது விஷயம், மோடிக்கு யார் ஒரு எம்பியாக வந்தாலும் எனக்கு ஆசை தான், மகிழ்ச்சி தான். ஆனால் யதார்த்தத்தை நான் சொன்னால் தான் நாளைக்கு நான் களத்துக்குள்ளே என் வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். மற்றவங்கள மாதிரி சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சுட்டு போக விட நான் விரும்பலை. ஏன்னா அவங்க அணி இன்டாக்டு, கமல்ஹாசன் இது இந்த இடத்துக்குள்ளே தோற்று போன அணியில் உள்ள பிளவு, தோற்று போன கட்சியில் உள்ள பிளவுலாம் பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துக்கான போட்டிங்கிறது தான் என்னோடய ஆணித்தரமான கருத்து. கமல்ஹாசனுக்கு அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்காது தென்சென்னை? கண்டிப்பாக கமல்ஹாசனுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற வந்த ஓட் பேங்க்கு. இப்போ அந்த ஓட் பேங்குக்குள்ளே சீமான் கருத்தியலில் நுழைய பார்ப்பார். சமூக தளத்துக்குள்ளே அது எந்த அளவுக்கு அது நுழைய முடியுங்கிறதால எனக்கு ஒரு கேள்வி குறிந்தாலும் கூட, கருத்தியலில் அதே சீமான் ஆதரிக்கக்கூடிய பாமர ஜனங்கள் வந்து கமல்ஹாசனை கூட சினிமா ரீதியாக ஆதரிச்சிருக்கலாம். அந்த ஓட்டர்ஸ் வந்து சீமானுக்கு வரணும்னு சீமான் அதை எதிர்த்து, அதை எதிர்பார்த்து அண்ணன் கமல்ஹாசன் விட்டுட்டு போயிட்டார், நான் தான் களத்துக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லுவார். பட் கமல்ஹாசன் மீது பட்டுதல் கொண்ட வாக்குகள் அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அணிக்கு விழுதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கமல்ஹாசன் திமுகவுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான். அதனால் அது ஈரோடு கிழக்கிலே அதை அவர் நிரூபித்தார். ஈரோடு கிழக்கில் அவர் வாக்குகளை அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். சிட்டிஸு, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் போன்ற இடங்களில் கமல்ஹாசன் ஒரு ப்ளஸ் தான். அவர் ராஜ்யசபாவுக்கு கமிட் ஆனாலும் கூட ராகுல் காந்தியை தவிர்த்து பார்த்தா காங்கிரஸுக்கு செல்வாக்கும் கமல்ஹாசன் செல்வாக்கும் ஈக்குவல் தான். அது ஜோதிமணிக்கும் அதை ஒத்துக்குவாங்க, சசிகாந்த் செந்திலும் ஒத்துக்குவார், மாணிக் தாகூரும் ஒத்துக்குவார், எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ராகுல் காந்தி லீடர்ஷிப்புங்க அதை கழித்து பார்த்தா கமல்ஹாசன் செல்வாக்கும் காங்கிரஸுக்கு செல்வாக்கும் ஒன்று தான். அது சட்டமன்ற தேர்தலில் அதை எதிரொலிக்கும். ஸ்டாலின் அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக கணக்கு போட்டு பிஞ்சர் பிரிண்டில் அதெல்லாம் வச்சுருப்பார். அடுத்த தொகுதி பார்த்திங்கன்னா தருமபுரி, அங்கே திமுகலேருந்து ஆ மணி நிற்கிறாரு, அதேமாதிரி அதிமுகலேருந்து அசோகன், பாமகலேருந்து சௌமியா அன்புமணி. சௌமியா அன்புமணி சென்ட்ரிக்கான எலெக்ஷன் தான், பாமக சென்ட்ரிக் எலெக்ஷன் தான், வன்னியர் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். அதில் வன்னியர் சென்ட்ரிக் எலெக்ஷன் சொல்லும்போது வன்னியர் கன்சால்டேஷன், அதற்கு எதிரான அந்த வன்னியரில் யார் தோக்கடிப்பாங்கங்கிற அந்த அளவுகோலில் எதிர்தரப்பில் கன்சால்டேட் ஆகிறது. இதுதான் தருமபுரியில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அரசியல் நடந்துகிட்ருக்குந்திருந்திருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி அன்புமணியை விட சௌமியா அன்புமணி எஃபிஷியன்ட் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க, டேலண்டடாக இருக்கிறாங்க. அன்புமணி ஒரு மாதிரி சிடுமூஞ்சித்தனமாட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த அம்மையார் வந்து ரொம்ப ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். இவரும் புதுசாக அரசியல் வந்த டாக்டர் ராமதாஸுக்கு மாந்தான் அன்புமணி ராமதாஸ். இந்த அம்மையார் வந்து ரொம்ப டேக்ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஒரு மிங்கிளாகி அவங்கள வந்து ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கைங்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு அவங்களில் ஒருத்தர் மாதிரி இன்வால்வ் ஆகி பெறக்கூடிய அளவுக்கு, மக்களோட நல்ல இணக்கமாக வரக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. பேச்சு அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அந்த ஜாதி ரீதியான எதிர்ப்பு அன்புமணிக்கு இருந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு இருக்கக்குள்ள வாய்ப்பு குறைவுன்னு நான் பார்க்குறேன். அடுத்தால இந்துத்துவா, ராமர் கோயில் இதுலேயும் அவங்க வந்து தெளிவாக நின்னாங்க. ஸோ இந்த இதெல்லாம் இங்கே நம்ம பார்க்கும்போது வந்து அவங்களுக்குள்ள எதிர்ப்பு டைல்யூட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆதரவு வளைய ஓட்டுகளை அவங்க கொண்டு வரணும், ஆதரவு வளைய ஓட்டுகளை கொண்டு வரணும், எதிர்ப்பை டைல்யூட் பண்ணணும். இந்த இடத்துக்கு இதை வச்சு தான் அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அதில் கொங்கு வேளாளர்கள் வந்து 2014 ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் தனியாக திரண்டாங்க. தனியாக திரண்ட அந்த சூழ்நிலையில் எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறதுனால அன்புமணி ஜெயித்துட்டாப்பில். இப்போ கொங்கு வேளாளர்கள் வந்து என்ன முடிவு எடுக்காங்கிறதுல தான் தேர்தல் முடிவே இருக்குது. கொங்கு வேளாளர்கள் தான் அரூர், பாப்பிரெட்டி, பிட்டிங்கெல்லாம் இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர்கள் முடிவு தான் தேர்தல் முடிவு இருக்குது. அதனால தான் ஸ்டாலின் வந்து பழனியப்பனை கொங்கு வேளாளர் கவுண்டர் பழனியப்பனை மாவட்ட செயலாளராக போட்டுக்கிட்டு, அவரும் பவர்ஃபுல்லான ஆள், எடப்பாடிக்கு ஒரு ரைவலாக உள்ளவர் தான். கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், லோக்கல் ஆர்கனைசர் தினகரன் கட்சியில் பாப்பிரெட்டிப்பட்டில் எடுத்த ஓட்டு பழனியப்பனுக்கு ஓட்டு, தினகரன் கட்சியில் பாப்பிரெட்டிப்பட்டில் எடுத்த ஓட்டு பழனியப்பன் பேனரில் எடுத்த ஓட்டு, அதான் உண்மை, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவர் அந்த வாக்குகளை வந்து திமுக பக்கம் கொண்டு வந்து சோமியா அன்புமணியை தோக்கடிக்க முயற்சி பண்ணுவார். எடப்பாடியால் அந்த வாக்குகளை வந்து தனியாக பிரித்து எடுத்தால் சோமியா அன்புமணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு 2014 வந்த மாதிரி ஆகும். அல்லது எடப்பாடியால் பிரித்து எடுக்க முடியாமலோ, அல்லது சோமியா அன்புமணி வெற்றி பெற்றால் அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டாக வந்துடுவாங்க. இப்போவே வார் ரூம் போட்டு அன்புமணி சிஎம் கேண்டிடேட் ஃபார் 2016 ஜான் ஆரோக்கியம் சாமி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியம் சாமிங்கிற ஒரு பேண்டிங் குரூப்பு பண்ண மாதிரி மீண்டும் பண்ணுறதுக்கான ஒரு இதை அவங்க பண்ணுறாங்கன்ன தகவல் வருது. ஸோ அவங்களும் இது ஜெயித்தா அன்புமணி சிஎம் கேண்டிடேட்னு போகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இது பண்ணும், ஒன் இயர் கன்சால்டேட் பண்ண இது பண்ணும் கரெக்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியிலே போய் அன்புமணி நிற்கிறதுக்கான ஒரு சாத்திய குரல் இருக்குது. எடப்பாடியில் 50-60% ஒன் இயர் இருக்காங்க, 10% நாடு அரம்பினவர்கள் விளையாட கொண்டவர்கள் வந்து ஒரு 10% அந்த சதவீதம் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க.
ஸோ நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு லிஸ்ட்டு இல்லை, பட் தெரிஞ்ச அளவில் பார்த்தா 96 கூட ஐ கணேசன் ரெட்டலையில் எடப்பாடி பழனிசாமி 3வது தள்ளினார். ஸோ அன்புமணி அந்த லெவலில் நீங்கள் என்ன தோக்குடிக்க நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிராட்டி நான் களத்தில் வந்து நிற்கிறேங்கிற இதில் ஒரு ஸ்டெடியான ஸ்டாண்ட் எடுத்து 2026 சிஎம் கேண்டிடேட்டாக வர்றதுக்கு சௌமியா அன்புமணி ஜெயித்தாங்கன்னா அது அவங்களுக்கு துணை புரியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது 2014 அவர் எம்பியாக ஜெயித்தனால தான் 16 சிஎம் கேண்டிடேட் ஆனப்பில், 19 தோற்று போனதுனால எடப்பாடி பழனிசாமியே 21 அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, 10.5 வாங்கி அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அது பெரிய பிரச்சனையாக இஷ்யூவாக வந்துட்டுருக்கு. அதில் என்னோடய கறிக்கை நான் எக்ஸ்ட்ராடினரியாக நிற்கிறேன். நான் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா குடும்ப கவுண்டர் வேட்டுவ கவுண்டர் தென் முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் இந்த சமூகங்களுக்காக நான் நிற்கிறேன். எக்ஸ்ட்ராடினியராக நிற்கிறேன். ஏன் ஜாதிக்காக நிற்கல, டாக்டர் ராமதாஸுக்கு அது தெரியும். ரவீந்திர அமன் ஜாதிக்காக நிற்கா நிற்கக்கூடியவும் இல்லை, நியாயத்துக்காக நிற்பாங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு என்ன, அவர் வன்னியர் சங்க காலத்துலேருந்தே தெரியும். நான் என்ன சொல்கிறேங்கிறது அவருக்கு புரியும். அந்த மாதிரி நான் ஏன் ஜாதிக்காக நிற்கல, நியாயத்துக்காக உண்மைக்காகவும் எக்ஸ்ட்ராடினராக நிற்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே 10.5 அனௌன்ஸ் பண்ணார். எடுத்தங்கொழுத்தன்னு எடுபடி கட்டு மாதிரி கட்டி அது சரியாக வராமல் கோர்ட்டு அதை அடிச்சுட்டு இப்போ ஸ்டாலின்ட்டு நம்ம வைக்கிற கோரிக்கை ஜாதி வாரி கணக்கெடுத்து தான் நீங்கள் அதை பண்ணணுங்கிறத நம்ம பண்ணுறோம். பட் இது இன்றைக்கி இஷ்யூ ஆட் ஆயிருக்கு. ஸ்டாலின் தருமபுரியில் அதை பேசுனதும் முதல்ல இதை பண்ணிக்கிட்டு அதை செய்யுங்கிறது இப்போ ராமதாஸுக்கும் ஸ்டாலினுக்கு இடையில ஒரு இஷ்யூ ஆகிட்டு கொடுத்த 10.5 சரின்னு சொல்லக்கூட முடியாதவராட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக அவர் அனௌன்ஸ் பண்ண 10.5 கூட சரிதான், நான் கொடுத்தது சரிதான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் எதிர் எடப்பாடி எலெக்ஷன் சொல்லும்போதும் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார்னு சொல்லும்போதும் நான் அவர்கிட்ட சன் தினத்தந்தி தொலைக்காட்சி மூலம் வெளிப்படையாக கேட்டது இந்த சர்வீஸ் காஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சமூகங்களுக்கு 5% தனியாக எடுத்து பிரித்து கொடுங்க, மனச்சாட்சிப்படி பார்க்கணுமில்ல. இவங்க எண்ணிக்கை 10-12% இருக்கதா அம்பாசங்க கமிஷன் சொல்லுது. அன்புமணி இவங்களுக்கெல்லாம் எண்ணிக்கை இல்லைன்னு சொல்கிறாரு, அது தவறு. அன்புமணி சொல்கிறது தவறு, அது எண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போ இந்த சமூகங்களுக்காக நான் கொடுங்கன்னு எடப்பாடிகிட்ட கேட்குறேன். அப்போ அவர் நடராஜன் ஐயா வந்து முதல்ல கொடுக்க தயாராக இருந்தார். ஜெயலலிதாமையாருக்கு கொடுத்தா வன்னியர்கள் கலந்து எழுந்துருவாங்களோன்னு பயந்து அவங்க கொடுக்கல. அப்போ நீங்கள் வன்னியரோ யாரோ நியாயம் நடக்கணும். அப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியருக்கும் எண்ணிக்கையோட ஜாஸ்தி இருந்தால் கொடுத்துட்டு போட்டு போகிறது. நின்று 31 சென்சஸ் மாதிரி 17% இருந்தால் 13-14 கொடுத்தாலும் தப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துக்குள்ளே இந்த சமூகங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற குரலை நான் ஒழிச்சிட்டு தான் இருக்கிறேன். பட் இப்போ வன்னியர் ஓட்டு சம்பந்தமாக தான் இந்த பிரச்சனையே வருது. இதில் ஸ்டாலினும் ஸ்கோர் பண்ணுறாரு, டாக்டர் ராமதாஸும் ஸ்கோர் பண்ணுறாரு. வளமும் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி நடுப்பில் போய் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. என் போன்றவர்கள் இன்னைக்கு வர அரசியல் முரசர்கள் தான், நாளைக்கு இந்த சமூகங்களை ஒன்றிணைச்சு நம்மளும் அரசியல் சக்தியாக வரலாம். ஏன்னா பிறக்கும் போதே எடப்பாடி பழனிசாமி அரசியல் சக்தியாட்டா வந்துட்டாரு. அரசியல் விமர்சகர்களுக்கு களம் தெரியுமான்னு கேட்குறாரு, நமக்கும் களம் தெரியும். இந்த நிலைமை இன்னைக்கு வந்து ராமதாஸுக்கும் ஸ்டாலினுக்குமான இந்த இஷ்யூ வந்து ரெண்டு வருக்குமே லாபம் அரசியல் ரீதியாக. அதே மாதிரி நீலகிரியை பொறுத்த வரைக்கும் திமுகலேருந்து ஆர்எஸ் அவர்கள் நிற்கிறாங்க, ஏடிஎம்கேலேருந்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பிஜேபிலேருந்து எல் முருகன் நிற்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அரசா ஜெயிப்பார், எல் முருகன் ரெண்டாவது வந்தார்னா அவருக்கு மோடி மந்திரி பதவியை கொடுத்தது நியாயமானது சரியானதுங்கிறது நிரூபிக்கப்படும். அங்கே லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஏடிஎம்கேலேருந்து அதை தாண்டி ரெண்டாவது வர்றதுல தான் மாஸ்டர் மதன் ஜெயித்த இடம். அன்றைக்கி அது ஓப்பனில் இருந்தது படகா கம்யூனிட்டி, இன்றைக்கி வந்து ரிசர்வ் ஆயிருக்கு ஏரியா அதுதான். இதில் ரெண்டாவது இடத்த காட்டி பாஜகவுக்கு ஒரு நல்ல வாக்குவங்கியை காட்டினா மோடி இவருக்கு மந்திரி பதவியை கொடுத்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டார்னு அர்த்தம். அல்லது சும்மா முருகன் வந்து அண்ணாமலைக்கு குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நுணுக்கமான ஒரு அரசியலை பண்ணிட்டு தான் இருந்தான்னு அர்த்தம். யூ ஹேஸ் டு ப்ரூவ். இது வந்து அண்ணாமலைக்கு இந்த நிர்பந்தம் இருக்குது, முருகனுக்கு இருக்குது, தமிழிசைக்கு இருக்குது, எல்லா பாஜக காரங்களுக்கும் இந்த நிர்பந்தம் இருக்குது. ராஜ்யசபாவில் போய் மினிஸ்டர் ஆயிருந்தால் கூட இங்கே நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. அவர் நிரூபித்து கட்சியை பார்த்து காட்டினா தானே கட்சி வளரும். நீங்கள் வந்து 2004 ஜெயலலிதா அம்மையார் பாஜக கூட்டணியில் சேர்த்தாங்க, 2006 ஒன்றும் இல்லாமல் தூக்கி போட்டு போயிட்டாங்களே, பொன்ராத கிருஷ்ணன் படாத பாடுபட்டு ஏதோ 2% 2.3% வாக்கு தானே மெயின்டைன் பண்ணார். அப்போ நீங்கள் பிளேயரே இல்லைன்னு 2006 பண்ணிட்டு போயிட்டாங்களே. அதே மாதிரி 2000 தமிழிசை தலைவராக இருந்த காலகட்டத்தில் 2006 பொன்ராத கிருஷ்ணன், 2014 முடிஞ்சு 2016
2004 முடிஞ்சு 2006 2.3%, 2014 5.5% ஓட்டு எடுத்து 2016 கூட்டணி இல்லாமல் 2.7% ஓட்டு ஆகிட்டு. அப்போ ஒரு பிளேயர் இல்லை அசம்பிளி எண்ணெய் மாதிரி ஆகிப்போச்சுல. அதே மாதிரி 2021 நாலு சீட்டு ஜெயித்தாலும் 2.7% கன்ஃபைன் பண்ணி கட்சி ஒரு பிளேயர் இல்லைன்னு ஆக்கிட்டாங்கல்ல. பாஜக பிடிக்காதவங்க பெரிய நடுநிலை மாதிரி நாலு சீட்டு வந்ததில்ல அது இதுன்னு பேசுவாங்க. இவர் சி வி சண்முகம் கூட பாஜகவுக்கு அதிமுக போட்ட பிச்சைன்னு சொல்கிறார். அதிமுக அன்னைக்கு ரெட்ட தலைமை, இந்த ரெட்ட தலைமை ஒரு தலைமை பன்னீர்செல்வம் போன பிறகு முக்குலத்தோருக்கு எதிரான கட்சின்னு வந்துட்டு சி வி சண்முகம் சார். அதே மாதிரி இந்த கட்சியும் வன்னியர் கட்சிங்கிற உருவம் வந்துட்டு சி வி சண்முகம் சார். அதே மாதிரி அங்கே கொங்கு வேளாளர் கட்சின்னு வந்துட்டு நான் கொண்ட கொங்கு வேளாளர்கள் எல்லாம் உங்களுக்கு பலன் இல்லைங்கிறது அந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும். நான் வன்னியர்களாலே நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அது இடஒதுக்கீட்டில் நீங்கள் இந்த சபல்டன் காஸ்டினுடைய வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பிரதர்கள்லாம் சின்ன அநியாயமாக பண்ணீங்க தெருவில் இறங்கி போராட சமூகம்னு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் 2024 வந்துட்டு. சரி பிச்சைங்கிறார் அவர். நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன். தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் 16 ஜெயலலிதா முதல்வர் ஜெயித்தாரா? ஜெயிக்கலல்ல. தாமரை கூட்டணி வந்ததுனால தானே இந்த நாடார் ஓட்டு போட்டதுனால தானே தளவாய் சுந்தரம் ஜெயித்தார். நான் தளவாய் சுந்தரம் ஒரு லோக்கல் லீடர், அவர் அவருக்கு அரசியலை தெளிவாக பண்ணக்கூடியவர், புத்திசாலித்தனமாக பண்ணக்கூடியவர். நான் அவரோட ஃபுல் டைம் பொலிட்டிஷியன், அவரோட அரசியலை அவர் பண்ணுறாருன்னா தவறான விமர்சனங்களை அவர் மேலே வைக்க விரும்பலை. ஆனால் இந்த நாடார்கள் ஓட்டால் தான் அவர் வெற்றி பெற்றாருங்கிறதும் பாஜக ஆதரவில் வெற்றி பெற்றாருங்கிறது அவர் மனசாட்சிக்கு தெரியும். 16 தோத்தவர் 21 ஜெயிக்கிறது காரணம் பாஜக ஓட்டு இந்த நாடார் ஓட்டு தாங்கிறது 100% தெரியும். இது சி வி சண்முகத்துக்கு கிணற்று தவளையாக இருந்து அவர் இங்கே ஒரு விழுப்புரத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் கிணற்று தவளையாக சி வி சண்முகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அது மாதிரி நயினார் நாகேந்திரன் ரெட்டேலில் நின்று தோற்று போனார், பாஜகவுக்கு வந்தார், தாமரையில் ஜெயித்தார். தாமரையில் அவர் ஜெயிக்கிறதுக்கு தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்தை மோடி பண்ணி கொடுத்ததுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் அங்கே வாக்களித்தாங்க திருநெல்வேலியில். அதுதான் நயினார் நாகேந்திரன் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. எனவே அவர் பாஜகவில் வந்துட்டார், ரெட்டேலில் தோற்றவர் பாஜகவில் வந்து ஜெயித்திருக்கிறார். அப்போ இந்த ரெண்டு சீட்டுமே சி வி சண்முகம் ஆணவத்தில் பேசுகிற பேச்சுக்கு வந்து அர்த்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக அதாவது பாஜக வந்து ஒரு பிளேயரே இல்லை, 2.7% வாக்கு தான் இதுங்கிற மாதிரி தூக்கி போடுங்கிற அந்த கட்டத்துக்குள்ளே பாஜக ஒரு 8-10% வாக்கு வரணும், குறைஞ்சது ஒரு 8% வாக்காவது வரணும். தமிழிசை தலைமையில் எடுத்த 3.7 2019 மக்களவையில் எடுத்ததோட டபுளாக 8% எடுத்துட்டா அண்ணாமலைக்கு அது வெற்றி. அதற்கு வந்து தமிழிசையும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், முருகனும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், எல்லா பாஜக தலைவர்களும் தாமரையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணால் அது நடக்கும். அதில் ஏசி சண்முகம் ஒரு ப்ளஸ்ஸு, தாமரையில் நிற்கிறது. பாரிவேந்தர் அவருக்கு உடையார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர், அவர் தாமரையில் நிற்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே இதுவரை அசம்பிளி எலெக்ஷன்னா பாஜக பிளேயர் இல்லைன்னு இருந்த ஒரு சூழலை மாதிரி நாளைக்கு அண்ணாமலையே சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டாங்கன்னா, கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சிக்குள்ளே பலகீனப்படுத்திட்டாப்புலன்னா தாராளமாக அண்ணாமலையே சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அன்புமணி அவங்க உரிமை, அவங்க ப்ராகேட்டிவ், அவங்க ஒரு எம்பி ஜெயித்தாலோ கடுமையாக தங்கர்பச்சான் அவர் ஒரு கலைஞர், தங்கர்பச்சான் கடலூர்லலாம் நல்ல ஓட்டு எடுத்து பாமக ஒரு அரசியல் சக்தியாக நின்றுச்சுன்னா அவங்களும் அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாஜக அசம்பிளியில் ஒரு பிளேயர் இல்லைங்கிறது தான் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் கணிப்பு. அதை முறியடிக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை இதுக்குள்ளே செய்கிறதுக்காக தான் ஸ்டார் கேண்டிடேட்ஸ். அதுமாதிரி கோவையை பொறுத்த வரைக்கும் கணபதி இப்போ ராஜ்குமார், அதிமுகலேருந்து சிங்கே ராமச்சந்திரன், பாமகலேருந்து அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாங்க, யாருக்கு யாருக்கு ஃபைட்? சிங்கே ராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர். ஒரு வேளையில் அண்ணாமலை தப்பி தவறி ஜெயித்திடக்கூடாதுங்கிறதுக்காக, போலரைசேஷன் ஜெயித்திடக்கூடாதுங்கிறதுக்காக, நான் விளையாட கொண்டெல்லாம் மோடி பிரதமருங்கிறதுக்காக கன்சால்டேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சிங்கே ராமச்சந்திரனை போட்டு திமுகவை தோக்கடிக்கமோ இல்லையோ பாஜக எழும்பிடக்கூடாதுன்னு எடப்பாடி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. ஏன்னா அண்ணாமலை எழுப்புனா கொங்கு விளையாட கவுண்டர் மத்தியிலே அவர் செல்வாக்கு பெயருன்னு கருதுறார், இஷ்யூ இல்லாமல் நிற்கிறாரு. அண்ணாமலையை வந்து சிவன்மலை சென்னிமலை ஏழுமலைன்னெலாம் பேசினார். ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் அண்ணாமலையோட வளர்ச்சி தன்னை பாதிக்கும், தன்னோட அடிப்படை கொங்கு விளையாளர் ஸ்பேஸை பாதிக்கும்னு நினைக்கிறாரு. அதனால் நாயுடுவை போட்டு எக்காரணம் கொண்டு அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுன்னு அவருக்கு அப்படி தான் வியூகம் பண்ணுவாங்க. திமுக அங்கே எப்படி இருக்கும்? திமுகவுக்கு ஆளுங்கட்சி அதிகார பலம் இருக்குது. போலீஸ்டேஷன் சைடு வந்ததுன்னா அவங்க முஸ்லீம்ஸ் ஓட்டு கிறிஸ்டின்ஸ் ஓட்டு கன்சால்டேட் ஆகும். போலீஸ்டேஷன் வந்துன்னா அவங்களுக்கு அதிகார பலம், மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான். அது அவங்க வெற்றி பெற்ற தொகுதி தானே கம்யூனிஸ்ட். ஓகே. ஆனால் இதனால் அங்கே எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாஜகவுக்கு, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான எம்எல்ஏக்கள் இருக்கனால ஒர்க்கு நடக்கும், வேலை நல்லா நடக்கும். அண்ணாமலைக்கு இது ரெண்டாவது இடம்னால ஃபஸ்ட் இடத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? டஃப் ஆகிட்டு இருக்கும். அண்ணாமலை இதில் தன்னை நிரூபிக்கணும். மோடி வந்து ஒரு போலரைசேஷன் வரும், 98-99 வருதுன்னு மைக்ரோவா இந்த இடத்த மோடி தாங்க, மோடி
98-99 எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கு, ஜெயலலிதா எழும்புனதே எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டிருந்தேன். அதனால் அண்ணாமலை மோடி நிற்க சொல்கிறாருன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் பாயிண்ட் இங்கே வருங்கிறத மோடி எதிர்பார்க்குறாரு. அதனால தான் அண்ணாமலை நிற்க சொல்கிறாரு. அது வந்தோன்னா அதிமுக மூணாக தள்ளிட்டாலே அண்ணாமலைக்கு பெரிய வெற்றி தான். வெற்றி பெற்றால் பெரிய இது. அண்ணாமலை பொறுத்தவரையில் அதிமுகவை கீழே தள்ளிட்டாலே போதும். ரொம்ப நன்றி. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.